திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 24 இந்திய ஊழியர்களுடன் சென்ற கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சென்ற இந்திய கப்பலானது ஈரான் நாட்டினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் பத்திரமாக மீட்கப்படவும், அதில் உள்ள இந்திய ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்படவும் இன்றைக்கு ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்காவிற்கு கடந்து சென்று கொண்டிருந்த கச்சா எண்ணெய் கப்பலானது, டேங்கர் கப்பலானது ஈரான் நாட்டினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் கடற்படையினர் இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, கடல் எல்லையை மீறினதினாலே இந்த சிறைப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை, தேசங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மற்ற தேசத்தாரால் இன்னொரு தேசத்தார் சிறைப்பிடிக்கப்படுவது கடல் மார்க்கமாக குறிப்பாக செல்லும் பொழுது தொடர்ந்து நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே இந்தியாவின் இந்த குறிப்பிட்ட கப்பலானது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்திய ஊழியர்கள் யாரேனும் பாதிக்கப்படாமல் இருக்க, ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட நம்முடைய மத்திய மாநில அரசுகள் அதிக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதை தீவிரமாக நடப்பித்து சீக்கிரமாக அந்த கப்பலும் மீட்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலே இருந்து ஆண்டவரே கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ஆண்டவரே அமெரிக்கா தேசத்திற்கு கடந்து சென்ற ஆண்டவரே கப்பல் ஒன்று ஈரான் கடற்படையினராலே ஆண்டவரே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கப்பலிலே எங்களுடைய இந்திய ஊழியர்கள் 24 பேர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பா, இவர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இந்திய கப்பலை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய மத்திய மாநில அரசு இந்த கப்பலை மீட்பதற்காக, இந்திய ஊழியர்களை மீட்பதற்காக எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளிலும் ஈரான் தேசத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கத்தை உண்டு பண்ணி ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட ஆண்டவரே, அதே போல அந்த கப்பலும் பத்திரமாக மீட்கப்பட குறித்த இடத்திற்கு, குறிப்பாக ஆண்டவரே அமெரிக்கா தேசத்திற்கு போய் சென்றடைய நீங்க கிருபை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, தகப்பனை கடல் மார்க்கமாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே கடல் எல்லையை மீறாதபடிக்கு அந்த குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு காரியங்களை செய்ய ஆண்டவரே இதற்கு பொறுப்பாய் இருக்கிறவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தருளுங்க சுவாமி. உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்திலே ஒரு நல்லிணக்கம் உண்டாக்கப்பட்டு எங்களுடைய இந்திய ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக. ஆமேன்.